நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக மாவட்ட சுகாதார பேரவை கூட்டத்தை மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். முன்னதாக சுகாதாரத்துறையின் சார்பாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் 15 வயது முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமையும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அம்ரித், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திரு ஜெயராமன், உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன் ஜெயசீலன், ஊராட்சி மன்ற தலைவர் திரு பொன் தோஸ், ஊராட்சிகளின் தலைவர் திரு மாயன், துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் பாலசாமி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தெரியாம மாவட்ட கூட்டத்தில் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அவர்கள் வரவேற்று சிறப்பான நிகழ்வை துவக்க வைத்து வந்துள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கணேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கூடுதல் இயக்குநர் உதவி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வரவேற்கப்படுகிறார். இந்த நீலகிரி மாவட்ட சுகாதார பேரவையின் வரவேற்பு நிகழ்த்திய பாலசுமையா அவர்களையும் தலைமையை ஆட்சி நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நீலகிரி மாவட்ட அமைச்சருமா தமிழக வனத்துறை அமைச்சருமாக அண்ணன் அவர்களையும் திட்ட இயக்குனர் வாட்டி இன்றைய நாள் தொடுத்து வீசிய நமது சுகாதாரமாக எந்த ஒரு பணியினையும் சிறந்த சிறப்பாக பணியாற்றி வெற்றிகளாக இருந்தது. இந்த வெற்றிகள் ஸ்ட்ரக்சரை வி ஹவ் டு ஃபார்ம் அ சர்க்கிள் ஸோ தட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் திஸ் ப்ரோக்ராம் will be having directly having in the same platform over level layum ange ulla state level so ange pona para decide andha level la mudiyakoodiya velaigala meendum oru pudhu ji ara ivai avanathiyum inda maruthuvathurai ana paniyattum ningal oru thaai ullathodu paniyatti neelagirile evlavo குறைந்த அளவு கொண்டு வந்துள்ளீர்கள் என்பது இது எல்லோருக்கும் தெரியும். இருக்கின்ற நமது ஜெயராம் மருத்துவர் மா ஜெயராமன் அவர்களே நன்றி விளையாட்டு இருக்கின்ற விளையாட்டுக்காலம் நம்மளை ரொம்ப
கடுமையான ஒரு பாதிப்பு உள்ளாச்சு. அப்போ இருந்த ஒரு சுச்சுவேஷன் வேற. இப்போ நான் பார்க்குறப்போ நமது மாவட்டம் வந்தது முதன்மை மாவட்டம் தான். தமிழ்நாட்டிலேயே முதன்மை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் என்பதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு ஒத்துழைப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றி சென்னையில் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு போன பின்னாடி ரொம்ப பெருமை ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டு மூணு பேருக்கு என்ன நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் ரொம்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நீலகிரி மாவட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. விதமான அலுவலர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் உள்ளாட்சித்துறை அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் வந்து இணைந்து இந்த பேரவையை நடத்துவதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. மக்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக கிராஸ் ரூட்ஸில் இருக்கிற மக்களுக்கு தான் வந்து அதோடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்க மூலமாக தான் வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் அதுவும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சுகாதார பேரவை அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நமது நமது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூடுதல் இயக்குநர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு பப்ளிக் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருக்கும். இருந்தாலும் நமது மாநிலத்தில் நிறைய புதிய திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காக இன்னுயிர் காப்போம் என்றும் ஒரு திட்டத்தையும் நம்மை காக்கும் 48 எனும் திட்டத்தையும் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். விவிலியர்கள் அங்கே இருக்கலாம், ஆனால் அதுக்கு போகிறதுக்கான வழி சரி இருக்கணும். நிறைய இடங்களும் நம்ம பார்க்குறோம், எல்லாமே இருக்குது, டாக்டர் இருக்காங்க, மருத்துவர். இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை வந்துட்டு நாம் இந்த ஹெல்த் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணி மக்களிடம் அதாவது உங்களிடம் இருந்து வந்து சரியான சொல்யூஷன்ஸை வந்து நம்ம எடுக்கணும். தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு பணியை இப்பொழுது நம்ம தமிழக அரசு மருத்துவத்துறையானது செய்து வருகின்றது. இன்னைக்கு அகில இந்திய அளவில் வந்து நமது மருத்துவ பணி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எல்லோரும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் முதல்வர் மருத்துவ வசதி ஜனநாயகம் கிடைக்கின்றனா என்பதை மருத்துவமனை எப்படி படித்து ஆராய்ந்து அதில் உள்ள மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக அவர்களை எல்லாம் சமாளித்து மக்களுக்கு முதலில் இருக்க இருப்பிடம் உடுக்க உடை அதே மாதிரி நமக்கு உண்ண உணவு இவைகள் இல்லை என்ற அளவுக்கு செய்ய வேண்டும். மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.